ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த ஆறாவது மாதத்தினுடைய இரண்டாவது சபை கூடி வருதலுக்கு உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். நம் எல்லாரும் இணைந்து நம் இருக்கிற இடங்களிலே இந்த ஆன்லைன் மூலமாய் நம் கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். கர்த்தர் கடந்த நாட்கள் முழுவதும் நம்மை கண்ணின்மணி போல பாதுகாத்து இந்த புதிய வாரத்தில் இந்த முதலாவது நாளிலையும் கர்த்தரை ஆராதிக்க கர்த்தர் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். நன்றி நிறைந்த உள்ளத்தோடு கூட இந்த கால வேளையிலே நாம் கர்த்தரை ஸ்தோத்தரித்து மகிமைப்படுத்துவோம். இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். கர்த்தரை துதிப்பதற்காக அவரை மகிமைப்படுத்துவதற்காக நம்மை கர்த்தர் தெரிந்து கொண்டிருக்கிறார். ஆகவே எல்லாரும் கண்களை மூடி நாம் கர்த்தருடைய முகத்தை நோக்கி நாம் பார்ப்போம். கர்த்தர் இந்த ஆராதனையை நமக்கு ஆசீர்வதித்து தருவாராக. பரிசுத்தமுள்ள எங்கள் நல்ல பிதாவே, இந்த அருமையான ஆண்டவர் இந்த மன மகிழ்ச்சி நாளுக்காக இந்த காலை வேளைக்காய் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கடந்த வாரம் முழுவதும் நீர் எங்களையும் எங்கள் ஆண்டவரே குடும்பத்தையும் சபையும் கண்ணீர் மணி போல பாதுகாத்து இந்த புதிய வாரத்தில் இந்த வாரத்தின் முதலாவது நாளில் நம்முடைய சமூகத்திலே கூடி வர கர்த்தர் கொடுத்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம். நாங்கள் சபையிலே கூடி ஆராதிக்க முடியவில்லை என்றாலும் எங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு ஆன்லைன் சர்வீஸை நீர் கொடுத்ததுக்காய் ஸ்தோத்திரம். இதை நீர் ஆசீர்வதிக்கணும் ஆண்டவரே. இதை பார்க்கிற ஒவ்வொருவரையும் இந்த ஜனங்களை கர்த்தர் நீ ஆண்டவர் ஆசீர்வதித்து பெருக பண்ண முடியாமல் ஜெபிக்கிறோம் ஐயா. இந்த ஆராதனை துவக்க முதல் முடி வரைக்கும் கர்த்தருடைய பிரசன்ன ஆண்டு நடத்தட்டும். பாடல் வேலை, ஆராதனை வேலை, ஜப வேலை, சங்குதி சங்கீத பகுதி, ஆண்டவருடைய வார்த்தையின் வேலை எல்லாவற்றுக்காக எங்களை ஆயத்தப்படுத்தும். ஒரு வீசை கூட இந்த வேலையில எங்கள் ஆவி ஆத்துமா சரீரத்தை ஜீவ பலியாய் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். எங்கள் அக்கிரமங்களை, எங்கள் பாவங்களை, எங்கள் குற்றங்களை, உமக்கு விரோதமாய் துணிகரமாய் செய்த எல்லா அநியாயங்களை, அக்கிரமங்களை மன்னித்து இந்த வேளையில ஒரு விஷய நீர்களை கழுவி பரிசுத்தப்படுத்த முடியாது ஜெபிக்கிறோம். ஜீவ பலியா எங்களை உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். எங்கள் சுயம் அழியட்டும், எங்கள் மாம்சத்தின் கிரிகள் எல்லாம் அழியட்டும், பாவமான எல்லா காரியங்களும் எங்களை விட்டு மறைந்து போகட்டும். ஆண்டவரே புதிய சிருஷ்டியாய், புதிய மனுஷனாய், தேவனுடைய சாயலாயங்களை மாற்றி விடும்படியாரங்கள் ஜெபிக்கிறோம். இந்த வேளை எங்களுக்கு ஆசீர்வாதமாக்கி தாங்க. உம்முடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படட்டும். தடைகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தால நீங்கட்டும். ஒன்று சேர்ந்து ஒரு மனதோடு கூட நாங்கள் ஆவியோடு உண்மையோடு கருத்தோடு பாடி ஆராதிக்க இந்த ஆராதனை ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ள கர்த்தர் கிருபை தருவீராக. இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஹாலேலூயா. சந்தோஷமாய் சொல்லுவோமா, கரங்களை உயர்த்தி ஹாலேலூயா, ஹாலேலூயா. கர்த்தர் நல்லவர். நம் சேர்ந்து ஒரு பாடலை பாடி கர்த்தரை ஆராதிப்போம். என்னை வல்லடிக்கு நீக்கி உம் கரங்களால் தூக்கி உன்னதத்தில் வைத்ததை மறப்பேனோ? நீ சொன்னதினால் நான் பிழைத்து கொண்டேன், நீ கண்டதினால் நான் ஜீவன் பெற்றேன். எந்த நாதருவே, எந்த நடைக்கலமே, எந்த மறைவிடமே, உம்மை ஆராதிப்பேன். தேங்க்யூ ஜீசஸ். நல்ல உச்சாம கரங்களை தட்டி பாடுவோம். தாவீது சொன்ன இந்த வார்த்தையை தான் நம்ம பாடி மகிமைப்படுத்த போகிறோம். அவர் நம்மை வல்லடிக்கு நீங்களாக்கி ரட்சிக்கிறவர். ஹல்லேலூயா. என்னை வல்லடிக்கு நீக்கி உம் கரங்களா தூக்கி உன்னதத்தில் வைத்ததை மறப்பேனோ? என்னை வல்லடிக்கு நீக்கி உம் கரங்களால் தூக்கி உன்னதத்தில் வைத்ததை மறப்பேனோ? நீ சொன்னதினால் நான் பிழைத்து கொண்டேன், நீ கண்டதினால் நான் ஜீவன் பெற்றேன். நீ சொன்னதினால் நான் பிழைத்து கொண்டேன், நீ கண்டதினால் நான் ஜீவன் பெற்றேன். எந்த நாதரவே, எந்த நடைக்கலமே, எந்த மறைவீடமே, உம்மை ஆராதிப்பே. எந்த நாதரவே, எந்த நடைக்கலமே, எந்த மறைவீடமே, உம்மை ஆராதிப்பே. ஆழத்தில் இருந்தென்னை தூக்கி விட்டி உயர்வான தலங்களில் நிறுத்தி வைத்தி. ஆழத்தில் இருந்தென்னை தூக்கி விட்டி உயர்வான தலங்களில் நிறுத்தி வைத்தி. எதிரான யோசனை அதமாக்கி நீ உந்தனின் யோசனை நிறைவேற்றி நீ. எதிரான யோசனை அதமாக்கி நீ உந்தனின் யோசனை நிறைவேற்றி நீ. எந்த ஆதரவே, எந்த நடைக்கலமே, எந்த மறைவிடமே, உம்மை ஆராதிப்பேன். எந்த மறைவிடமே, உம்மை ஆராதிப்பேன். என்னை வல்லடிக்கு நீக்கி உம் கரங்களால் தூக்கி உன்னதத்தில் வைத்ததை மறப்பேனோ? என்னை வல்லடிக்கு நீக்கி உம் கரங்களால் தூக்கி உன்னதத்தில் வைத்ததை மறப்பேனோ? நீ சொன்னதினால் நான் பிழைத்து கொண்டேன்,
கண்டதினால் நான் ஜீவன் பெற்றேன், நீ சொன்னதினால் நான் பிழைத்து கொண்டேன். நீ கண்டதினால் நான் ஜீவன் பெற்றேன். எந்த ஆதாரமே, எந்த அடைக்கலமே, எந்த மறை வீடமே உம்மை ஆராதிப்பேன். எந்த ஆதாரமே, எந்த மறை வீடமே உம்மை ஆராதிப்பேன். ஆயிரம் என்னோடு போரிட்டாலும் என்னை மேற்கொள்ள அதிகாரம் பெறவில்லையே. ஆயிரம் என்னோடு போரிட்டாலும் என்னை மேற்கொள்ளும் அதிகாரம் பெறவில்லையே. கிருபையினால் என்னை மூடிக்கொண்டி நான் தள்ளுண்ட இடங்களில் உயர்த்தி வைத்தீர். கிருபையினால் என்னை மூடிக்கொண்டி நான் தள்ளுண்ட இடங்களில் உயர்த்தி வைத்தீர். எந்த ஆதாரமே, எந்த அடைக்கலமே, எந்த மறை வீடமே உம்மை ஆராதிப்பேன். எந்த ஆதாரமே, எந்த அடைக்கலமே, எந்த மறை வீடமே உம்மை ஆராதிப்பேன். என்னை வல்லடிக்கி நீக்கி உன் கரங்களால் தூக்கி உன்னதத்தில் வைத்ததை மறப்பேனோ. என்னை வல்லடிக்கி நீக்கி உன் கரங்களால் தூக்கி உன்னதத்தில் வைத்ததை மறப்பேனோ. நீ சொன்னதினால் நான் பிழைத்து கொண்டேன், நீ கண்டதினால் நான் ஜீவன் பெற்றேன். நீ சொன்னதினால் நான் பிழைத்து கொண்டேன், நீ கண்டதினால் நான் ஜீவன் பெற்றேன். எந்த ஆதாரமே, எந்த அடைக்கலமே, எந்த மறை வீடமே உம்மை ஆராதிப்பேன். எந்த ஆதாரமே, எந்த மறை வீடமே உம்மை ஆராதிப்பேன். கரடான பாதையில் தூக்கி சென்றி முள்ளுள்ள இடங்களில் சுமந்து கொண்டீர். கரடான பாதையில் தூக்கி சென்றீர், முள்ளுள்ள இடங்களில் சுமந்து கொண்டீர். எனக்காக குறித்ததை எனக்கு தந்தி நீர் தந்த தரிசனம் நிறைவேற்றினீர். எனக்காக குறித்ததை எனக்கு தந்தீர், நீ தந்த தரிசனம் நிறைவேற்றினீர். எந்த ஆதாரமே, எந்த அடைக்கலமே, எந்த மறை வீடமே உம்மை ஆராதிப்பேன். எந்த ஆதாரமே, எந்த அடைக்கலமே, எந்த மறை வீடமே உம்மை ஆராதிப்பேன். என்னை வல்லடிக்கி நீக்கி உம் கரங்களால் தூக்கி உன்னதத்தில் வைத்ததை மறப்பேனோ. என்னை வல்லடிக்கி நீக்கி உம் கரங்களால் தூக்கி உன்னதத்தில் வைத்ததை மறப்பேனோ. நீ சொன்னதினால் நான் பிழைத்து கொண்டேன், நீ கண்டதினால் நான் ஜீவன் பெற்றேன். நீ சொன்னதினால் நான் பிழைத்து கொண்டேன், நீ கண்டதினால் நான் ஜீவன் பெற்றேன். எந்த ஆதாரமே, எந்த அடைக்கலமே, எந்த மறை வீடமே உம்மை ஆராதிப்பேன். எந்த ஆதாரமே, எந்த அடைக்கலமே, எந்த மறை வீடமே உம்மை ஆராதிப்பேன். ஆழத்தில் இருந்தென்னை தூக்கி விட்டீர், உயர்வான தலங்களில் நிறுத்தி விட்டீர். படுவோம் ஆழத்தில் இருந்தென்னை தூக்கி விட்டீர், உயர்வான தலங்களில் நிறுத்தி வைத்தீர். எதிரான யோசனை அதமாக்கினீர், உந்தனின் யோசனை நிறைவேற்றினீர். எதிரான யோசனை அதமாக்கினீர், உந்தனின் யோசனை நிறைவேற்றினீர். எந்த ஆதாரமே, எந்த அடைக்கலமே, எந்த ஹல்லேலூயா, நல்ல கரங்களை சட்டியாமே. எந்த ஆதாரமே, அவர் நம்முடைய ஆதரவாய் இருக்கிறார், நம்முடைய அடைக்கலமாய் இருக்கிறார், நம்முடைய மறைவிடமாய் இருக்கிறார். நல்ல கரங்களை, எந்த ஆதாரமே, எந்த அடைக்கலமே, எந்த மறை வீடமே உம்மை ஆராதிப்பேன். என்னை வல்லடிக்கி நீக்கி உம் கரங்களால் தூக்கி உன்னதத்தில் வைத்ததை மறப்பேனோ. என்னை வல்லடிக்கி நீக்கி உம் கரங்களால் தூக்கி உன்னதத்தில் வைத்ததை மறப்பேனோ.
நீ சொன்னதினால் நான் பிழைத்துக் கொண்டேன், நீ கண்டதினால் நான் ஜீவன் பெற்றேன். நீ சொன்னதினால் நான் பிழைத்துக் கொண்டேன், நீ கண்டதினால் நான் ஜீவன் பெற்றேன். எந்த ஆதாரமே, எந்த அடைக்கலமே, எந்த மறை வீடமே உம்மை ஆராதிப்பேன். எந்த ஆதாரமே, எந்த அடைக்கலமே, எந்த மறை வீடமே உம்மை ஆராதிப்பேன். கரடான பாதையில் தூக்கி சென்றீர், முள்ளுள்ள இடங்களில் சுமந்து கொண்டீர். கரடான பாதையில் தூக்கி சென்றீர், முள்ளுள்ள இடங்களில் சுமந்து கொண்டீர். எனக்காக குறித்ததை எனக்கு தந்தீர், நீர் தந்த தரிசனம் நிறைவேற்றினீர். எனக்காக குறித்ததை எனக்கு தந்தீர், நீ தந்த தரிசனம் நிறைவேற்றினீர். எந்த ஆதாரமே, எந்த அடைக்கலமே, எந்த மறை வீடமே உம்மை ஆராதிப்பேன். எந்த ஆதாரமே, எந்த அடைக்கலமே, எந்த மறை வீடமே உம்மை ஆராதிப்பேன். எந்த ஆதாரமே, எந்த அடைக்கலமே, எந்த மறை வீடமே உம்மை ஆராதிப்பேன். எந்த ஆதாரமே, எந்த அடைக்கலமே, எந்த மறை வீடமே உம்மை ஆராதிப்பேன். எல்லார் அப்படியே நம் கண்களை மூடி முழங்கால் படியிட்டு ஹல்லேலூயா நம் கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். அவரே நம்மை எல்லா தீமை நின்று ரட்சிக்க வல்லவராயிருக்கிறார். தாவீது தன்னை ஆண்டவர் எல்லா சத்துருக்கள் கையிலிருந்தும் சவுலனுடைய கையிலிருந்தும் விடுவித்த போதுதான் சொல்றாரு, ஹல்லேலூயா, என்னை வல்லடிக்கு நீங்களாக்கி ரட்சித்தவர் என் ஆண்டவர் ஒருவரே, அவரே என் கண்மலை, அவரே என் ரட்சக, அவரே என் கோட்டை, அவரே என் துருகம், அவரே நான் நம்பி இருக்கிற கண்மலை ஆயிருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த கடினமான சூழ்நிலையின் நாட்களிலும் கர்த்தர் தான் நமக்கு கண்மலை. ஹல்லேலூயா. அதனால தான் தாவீது சொல்லுகிறார், நான் அசைக்கப்படாதபடிக்கு அவர் என் வலது பார்சத்தில் இருக்கிறார். இந்த காலவேளையில் விசுவாசத்தோடு கூட சொல்லுங்க, நான் அசைக்கப்படாதபடிக்கு கர்த்தர் என்னுடைய வலது பார்சத்தில் இருக்கிறார். அவர் என்னுடைய கண்மலையா இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவது இல்லை. ஹல்லேலூயா. அவரே எந்த கண்மலையானவர். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நீர் எங்கள் கண்மலை ஐயா, உமை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஐயா, ஏசையா, உமை ஆராதிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஹல்லேலூயா. வல்லவரே, காண்பவரே, எங்களை காப்பவரே, வழி நடத்துகிறவரே, ஹல்லேலூயா. எங்க வாழ்க்கையில செய்த எல்லா மகிமையான காரியங்களை நினைத்து இந்த காலவெளியில உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. நீ நல்லவர், நீ நல்லவர். Thank you Lord, thank you Jesus. Hallelujah, hallelujah. ஓ நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தாவீது சொல்லுகிறார், என்னிலும் அதிகமான பலவான்கள் வந்தபொழுது அவர் உயரத்திலிருந்து என்னை தம்முடைய கரத்தினால நீட்டி என்னை எல்லா ஆபத்திலிருந்து என்னை விடுவித்தார். நாம் அப்படி சொல்ல முடியும் அல்லவா? நமக்கு எதிரடையா எத்தனையோ பிரச்சனைகள், போராட்டங்கள், குழப்பங்கள், ஓ ஸ்தோத்திரம், வந்த பொழுதும் ஆண்டவர் பரலோகத்திலிருந்து நமக்கு ஒத்தாசை அனுப்பினாரே, நம்மை நடத்தினாரே, நம்மை கைவிடாமல் ஹல்லேலூயா பாதுகாத்தாரே. நன்றி நிறைந்த உள்ளத்தோடு கூட ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? தேங்க்யூ ஜீசஸ். என்னிலும் அதிக பலவான்கள் பகைஞ்சர்கள் நெருக்கும் போது நான் அபயமிட்டேன். என்னிலும் அதிக பலவான்கள் பகைஞ்சர்கள் நெருக்கும் போது நான் அபயமிட்டேன். உயரத்தில் இருந்து உம் கரம் நீட்டி என் கரம் பிடித்து தூக்கி விட்டி. உயரத்தில் இருந்து உம் கரம் நீட்டி என் கரம் பிடித்து தூக்கி விட்டி. என் பலனாகிய கர்த்தாவே,
மலையானவர் துதிக்கப்படுவீராக என் ரட்சிப்பின் தேவன் உயர்த்தப்படுவீராக என் கண்மலையானவர் துதிக்கப்படுவீராக என் ரட்சிப்பின் தேவன் உயர்த்தப்படுவீராக நீரன் கண்மலை என் கோட்டை என் இரட்சகர் என் தேவன் நான் நம்பும் துர்கா என் கேடகம் உயர்ந்த அடைக்கலாம் இரட்சன் என் கொம்பு நீரன் கண்மலை என் கோட்டை என் இரட்சகர் என் தேவன் நான் நம்பும் துர்கா என் கேடகம் உயர்ந்த அடைக்கலாம் இரட்சன் என் கொம்பு என் பலனாகிய கர்த்தாவே நான் உம்மில் அன்பு கூறுவே என் பலனாகிய கர்த்தாவே நான் உம்மில் அன்பு கூறுவே ஆபத்து நாளில் எதிரிட்டு வந்தார்கள் கத்தரோ ஆதரவாயிருந்தீர் பாடுவெல்லாரமே ஆபத்து நாளில் எதிரிட்டு வந்தார்கள் கத்தரோ ஆதரவாயிருந்தீர் விசாலமான இடத்திலே என்னை கொண்டு வந்து நீர் தப்புவித்தீராமே விசாலமான இடத்திலே என்னை கொண்டு வந்து நீ தப்புவித்தீ என் பலனாகிய கர்த்தாவே நானும் அன்பு கூறும் கரங்களை தட்டியாமே என் பலனாகிய மலையானவர் துதிக்கப்படுவீராக என் ரட்சிப்பின் தேவன் உயர்த்தப்படுவீராக என் கண்மலையானவர் துதிக்கப்படுவீராக என் ரட்சிப்பின் தேவன் உயர்த்தப்படுவீராக நீரன் கண்மலை என் கோட்டை என் இரட்சகர் என் தேவன் நான் நம்பும் துர்கா என் கேடகம் உயர்ந்த அடைக்கலாம் இரட்சன் என் கொம்பு நீரன் கண்மலை என் கோட்டை என் இரட்சகர் தேவன் நான் நம்பும் துர்கா என் கேடகம் உயர்ந்த அடைக்கலாம் இரட்சன் என் கொம்பு என் பலனாகிய கர்த்தாவே நானும் அன்பு கூறும் எல்லாரும் சேர்ந்து சொல்வோம் ஆண்டவரை பார்த்து என் பலனாகிய கர்த்தாவே நானும் அன்பு கூறுவே என் பலனாகிய கர்த்தா அவரே நம்முடைய உமை உயர்த்துகிறோம் ஐயா ஹாலேலூயா நன்றி ஆண்டவரே ஹாலேலூயா எங்கள் பலனே எங்கள் கர்த்தாவே எங்கள் மீட்பரே எங்கள் கண்மலையே ஸ்தோத்திரிக்கிறோம்
உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம் ஐயா. அல்லேலூயா. ஆபத்து நாளிலே சத்துரு எங்களுக்கு எதிரிட்டு வந்த போதெல்லாம் எங்களை ஆச்சரியமாய் நடத்தினீரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களை விட பலவான்களாய் இருந்த சத்துருக்கள் கையில் இருந்து எங்களை ஆச்சரியமாய் தப்புவித்தீரே, அதிசயமாய் நடத்தினீரே. உம்மை துதிக்கிறோம், உம்மை போற்றுகிறோம் ஐயா. அல்லேலூயா, அல்லேலூயா. Thank you, Lord. Thank you, Jesus. Edir kaattu veesa, edir porum pesa, ennodirupavar periyavan ire. Edir kaattu veesa, எதிர் போரும் பேச என்னோடிருப்பவர் பெரியவர் நீரே. இயேசுவே யாத்திரையில் கரை சேர்க்கும் தேவன், என் ஜீவ படகின் நங்கூரம் நீரே. இயேசுவே யாத்திரையில் கரை சேர்க்கும் தேவன், என் ஜீவ படகின் நங்கூரம் நீரே. என் இயேசு ராஜா சாரோனின் ரோஜா, உம் கிருபை தந்தாலே போது. அலை மோதும் வாழ்வில் அலையாமல் செல்ல, உன் கிருபை முன் செல்ல அருளும். எல்லாரும் வலது கரத்தை உயர்த்தி சொல்வோம். அலை மோதும் வாழ்வில் அலையாமல் செல்ல, உன் கிருபை முன் செல்ல அருளுமையா. பிளவுண்ட மலையே புகலிடம் நீரே, புயல் வீசும் வாழ்வினில் பாதுகாத்தருளோம். பிளவுண்ட மலையே புகலிடம் நீரே, புயல் வீசும் வாழ்வினில் பாதுகாத்தருளோம். பாரினில் காரிருள் சேதங்கள் அணுகாமல் பரமனே என்வோன் தீபமாய் வாரும். பாரினில் காரிருள் சேதங்கள் அணுகாமல் பரமனே என்வோன் தீபமாய் வாரும். எம் இயேசு ராஜா சாரோனின் ரோஜா, உம் கிருபை தந்தாலே போதும். எல்லாரும் இருக்கிற இடங்களிலே வலது கரத்தை உயர்த்தி, என் இயேசு ராஜா சாரோனின் ரோஜா, உம் கிருபை தந்தாலே போதும். அலை போது வாழ்வில் அலையாமல் செல்ல, உன் கிருபை முன் செல்ல அருளோ. எல்லாரும் சேர்ந்து சொல்வோம். அலை மோதும் வாழ்வில் நான் அலையாமல் செல்ல, உன் கிருபை முன் செல்ல அருளோ. கடல் என்னும் வாழ்விலே, கடல் என்னும் வாழ்வில் கலங்கும் என் படகில், சுக்கான் பிடித்து நடத்துமென் தேவா. கடல் என்னும் வாழ்வில் கலங்குமென் படகில், சுக்கான் பிடித்து நடத்துமென் தேவா. கடலினை கண்டித்த கர்த்த நிரல்லவோ, கடவாத எல்லையை என் வாழ்வில் தாரும். கடலினை கண்டித்த
கிருபை தந்தாலே போதும் அலை மோதும் வாழ்வில் அலையாமல் செல்ல உம் கிருபை முன் செல்ல அருளும் எல்லாரும் சேர்ந்து ஜபமாய் சொல்லுவோம் அந்த காலவெளியில அலை மோதும் அலையாமல் செல்ல உம் கிருபை முன் செல்ல அருளும் அலை மோதும் வாழ்விலே அலை மோதும் வாழ்வில் அலையாமல் செல்ல உம் கிருபை முன் செல்ல அருளோ ஹலேலூயா இயேசையா ஹலேலூயா கடல் எல்லும் வாழ்விலே கலங்குமின் படகிலே சுக்கான் பிடித்து எங்களை நடத்தும் தேவா எங்களை நீர் நடத்துவீராக நீர் நடத்துவீராக எங்களை நீரே ஆளுகை செய்வீராக ஆண்டவரே இந்த காலவிடலை எங்களை ஜீவ பலியாய் நாங்கள் உம்முடைய கைகளிலே எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா எங்களை உம்முடைய கைகளிலே அர்ப்பணிக்கிறோம் ஐயா உம்முடைய கையிலே நாங்கள் விழுகிறோம் ஐயா எங்கள் சுயம் அழியட்டும் எங்கள் மாம்சத்தின் கிரியைகள் அழியட்டும் எங்கள் ஜென்ம சுபாவத்தின் கிரியைகள் அழியட்டும் எங்கள் வழிகளிலே போனதெல்லாம் மன்னிங்க எங்க பொல்லாத வழிகளை எல்லாம் மன்னிங்க ஆண்டவரே இந்த காலவிடலை உம்முடைய கிருபை எங்களுக்கு முன் செல்லட்டும் ஐயா உம்முடைய சமூகம் எங்களுக்கு முன் செல்லட்டும் ஐயா கர்த்தர் தாமே எங்களுக்கு முன்பாக செல்வாராக ஹல்லேலூயா 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 தடைகளை நீக்குவீராக எங்களுக்கு எதிராக இருக்கிறவைகளை எல்லாம் நீர் நிர்மலமாக்குவீராக உம்முடைய மகிமையை நீர் விளங்க பண்ணுவீராக இந்த காலவிடல கர்த்தர் தம்முடைய பரலோகத்தை எங்களுக்காய் திறப்பீராக ஆண்டவரே வானம் எங்களுக்காய் திறக்கப்படட்டும் இந்த காலவெளியிலே ஆராதித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காய் இந்த காலவெளியிலே தேவன் தம்முடைய வானத்தை திறப்பீராக உம்முடைய கிருபை உச்சப்படுவதாக ஆண்டவரே எதிராக இருக்கிற எல்லாவைகளையும் உம்முடைய கர நிர்மலமாக்கட்டும் ஐயா இயேசுவே உம்மை உயர்த்துகிறோம் ஐயா உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஐயா ஸ்தோத்திரம் ஐயா ஸ்தோத்திரம் ஆண்டவரே தேங்க்யூ ஜீசஸ் உம்மை ஆண்டுடைய கரத்தில் இந்த காலவேளையில் முழுமையாக ஒப்பு கொடுப்போம் எதிர்காற்று வீசலாம் ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் நமக்கு எதிராக காற்றுகள் வீசட்டும் அலைகள் எழும்பட்டும் ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் எல்லாம் நமக்கு எதிராக வரட்டும் ஆனால் ஒன்றே ஒன்று மாத்திரம் நம்ம நம்பணும் விசுவாசிக்கணும் ஹல்லேலூயா மறந்துடக்கூடாது நம்முடைய வாழ்க்கையில கத்த நம்மோடு கூட தான் பயணித்து கொண்டிருக்கிறார் எல்லா சூழ்நிலையிலும் கத்த தம்முடைய பிள்ளைகளோடு கூட இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று சொல்லி வாக்கு கொடுத்திருக்கிறார் யோசேப்பினுடைய வாழ்க்கையில குறித்து வாசிக்கிறோம் சங்கீத புஸ்தகத்துல சொல்லப்பட்டிருக்கிறது கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும் அவருடைய வசனம் அவனை புடமிட்டதான் அப்படின்னா என்ன அர்த்தம் கர்த்தர் வார்த்தையாய் யோசேப்போடு கூட இருந்தார் வார்த்தையாய் கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்தார் இந்த காலவெளியில நீங்கள் பயப்படுறீங்களா சோர்ந்து போறீங்களா ஹல்லேலூயா சோர்ந்தா வெறுமையாக வார்த்தைக்கு எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா மரியாள் சொன்னாங்க அல்லவா தேவதூதன் சொன்ன உடனே இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை உடைய வார்த்தையின்படியே எனக்கு ஆகக்கடவுது அப்படின்னு சொன்ன உடனே எவ்வளவு மகிமையான காரியங்களை கர்த்தர் செய்தார் அல்லேலூயா அல்லேலூயா மரியாளுடைய வாழ்க்கையை கொஞ்சம் லூக்கா 1 அதிகாரத்தை நீங்க திருப்பினீங்கன்னா தெரியும் அந்த அம்மா சொல்றாங்க அம்மாவுடைய வாயிலிருந்து வருகிறது வல்லமை உடையவர் மகிமையானவைகளை எனக்கு செய்தார் அல்லேலூயா வல்லமை உடையவர் மகிமையானவைகளை எனக்கு செய்தார் அவர் அடிமையின் தாழ்மையை நோக்கி பார்த்தார் இந்த காலவேளையில ஓ இந்த மாதத்தின் வாக்குத்தத்தத்தின்படியாய் அவர் எத்தனையோ மகிமையான காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில செய்திருக்கிறார் இன்றைக்கு அவர் செய்து கொண்டிருக்கிறார் நாளைக்கு அவர் செய்வார் நம்முடைய எதிர்காலத்திலே கர்த்தர் நமக்காய் மகிமையானவைகளை செய்வார் வல்லமை உடையவர் மகிமையானவைகளை நமக்கு செய்ய போதுமானவராய் இருக்கிறார் நம்ம
நம்மை ஆண்டவருடைய கரத்தில் முழுமையாய் ஒப்பு கொடுப்போம் ஆண்டவரே. நீங்க மாத்திரம் போதும் ஐயா. ஹல்லேலூயா. நீர் எங்க கூட இருக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். வார்த்தையாய் நீர் எங்களோடு கூட பயணிக்கிறபடினால, எங்க கூட இருக்கிறபடினால ஸ்தோத்திரம் ஐயா. ஒவ்வொரு நாளும் உடைய வார்த்தையை கொடுத்து எங்களை தைரியப்படுத்தி நடத்தி கொண்டிருக்கிறீரே, உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். உடைய கிருபை எங்களுக்கு முன் செல்லட்டும். நீங்க எங்க முன்னாடி போங்க. எதிராக இருக்கிறவங்களெல்லாம் நீர் பார்த்து கொள்வீராக. இந்த கால வேளையில் எங்கள் ஆவி ஆத்துமா சரீரத்தை ஜீவ பலியாய் நாங்கள் உமக்கு ஒப்பு கொடுக்கிறோம். ஹல்லேலூயா. எங்களை வல்லடிக்கு நீக்கி எங்களை ரட்சிக்கிற தேவனுடைய கரத்துக்குள்ள எங்களை முழுமையா அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். அப்படியே நம் ஜெப நிலையில ஒரு நிமிடம் நம்ம முழங்கால் படியிட்டு வலது கரத்தை உயர்த்தி ஆண்டவரை நோக்கி நம்ம ஜோமன போறோம். அலையில் கத்திருந்த நாட்களிலே நம்முடைய தேசத்திற்கு மனம் இறங்க வேண்டும். கத்தர் ஹலையிலுயா. கடந்த நாட்களில் படிப்படியாய் கொஞ்சம் கொஞ்சமாய் நம்முடைய தேசத்தினுடைய கடினமான சூழ்நிலையை கத்தர் மாற்றி கொண்டு வருகிறார். ஆனாலும் இந்த கொரோனா வைரஸனுடைய இரண்டாவது அலையை கத்தர் முற்றிலுமாய் அழிக்க வேண்டும். இன்னொரு காரியமும் சொல்றாங்க, மூணாவது அலை நான்காவது அலை என்று சொல்லி பயமுறுத்துகிறாங்க. ஒருவேளை அப்படிப்பட்ட காரியம் நம்முடைய தேசத்துக்கு விரோதமாய் வருமானா, கத்தர் இப்பொழுதே நம்மை பாதுகாக்க வேண்டும். இதுக்கு ஒரு அழிவை நம்முடைய தேசம் சந்திக்க கூடாது. ஒரு நிமிடம் எல்லாரும் உலகால் படியிட்டு வலது கரத்தை உயர்த்தி ஆண்டவரை நோக்கி ஜோமனும், பாரத்தோடு ஜோமனும். ஆண்டவரே எங்கள் மேல் மனம் இறங்கும் ஐயா. எங்கள் தேசத்துக்கு இறங்கும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. எங்கள் தேசத்திற்கு நீர் இரக்கம் செய்யும் ஆண்டவரே. நாங்கள் மிகவும் தாழ்த்தப்பட்டு போனோம். உம்முடைய இரக்கங்கள் எங்களுக்கு சீக்கிரமாய் நேரிடுவதாக. நீர் ஆபிரகாமோடு கூட, ஈசாக்கோடு கூட, யாக்கோபோடு கூட, எங்கள் முற்பிதாக்களோடு கூட பண்ணியிருக்கிற உடன்படிக்கையை நினைவு கூறுவீராக, நினைத்தருளுவீராக ஆண்டவரே. நாங்கள் உம்முடைய ஜனம் என்பதை நினைத்தருளுவீராக. எங்களை கைவிடாதிரும் நாதா. எங்கள் இந்த நாட்களில் எங்களை கைவிடாதிரும் நாதா. எங்கள் தேசத்தை கைவிடாதிரும் நாதா. எங்கள் தேசத்திற்கு நீர் இரக்கம் செய்யும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. இந்த வியாதியில பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்றுக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஐசியூ வார்டில் இருக்கிறவங்களுக்காக ஜெபிக்கிறோம். வெண்டிலேஷன்ல இருக்கிறவங்களுக்காக ஜெபிக்கிறோம். வீட்டில் தனிமைப்படுத்திக் கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். கத்தர் சுகமாக்குவீராக. உம்முடைய காயப்பட்ட தழும்புள்ள கரத்தை நீட்டி உம்முடைய பிள்ளைகளை தொட்டு சுகமாக்குவீராக. ஹல்லேலூயா. இனி ஒரு பெரிய மரண ஓலங்கள் தேசத்தில் கேட்கப்படாதபடிக்கு கத்தர் மனம் இறங்குவீராக. ஆண்டவரே, ஆண்டவரே, இதனுடைய சைடு எஃபெக்ட் வியாதியினால, புஞ்சை வியாதியினால பாதிக்கப்பட்டிருக்கிற பிள்ளைகளை மரித்து போகிறாங்கங்கிற செய்தியை கேள்விப்படுகிறோம் ஐயா. கத்தர் மனம் இறங்குவீராக. அப்படிப்பட்ட தொற்று வியாதிகளையும் கத்தர் நீர் அழித்து போடும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீரே எங்கள் பரிகாரியாகிய கத்தர் ஆண்டவரே. நீர் மனம் இறங்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. இந்த கொரோனாவுக்கு விரோதமாய் போராடி கொண்டிருக்கிற தேசத்தில் இருக்கிற ஒவ்வொரு மருத்துவர்களுக்காக, செவிலியர்களுக்காக, எல்லா அமைச்சர்களுக்காக, ஆண்டவரே, சமூக ஆர்வலர்களுக்காக, தன்னார்வ தொண்டர்களுக்காக, காவல்துறையில பணிபுரியவர்களுக்காக நாங்கள் பாரத்தோடு ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, மக்களை நேசித்து ஆண்டவரே தியாகத்தோடு அவங்க பணியாற்றுகிறாங்க ஐயா. ஒவ்வொரு பிள்ளைகளையும் இந்த நாட்களில் நீ பத்திரமாய் பாதுகாத்துக் கொள்வீராக, இரத்தத்துகளை மறைத்துக் கொள்வீராக ஆண்டவரே. ஹல்லேலூயா. மூன்றாவது அலை நான்காவது அலைங்கிற காரியங்கள் தேசத்துல வராதபடிக்கு கத்தர் வாதையை தடுத்து நிறுத்துவீராக, இரக்கம் செய்வீராக. எங்க தேசத்துல இருக்கிற எல்லா சிறு பிள்ளைகளையும் இரத்தத்துகளை ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீர் காத்துக்கொள்ளும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயாவுக்கு ஸ்தோத்திரம். இந்த தொற்றினால பாதிக்கப்பட்டு ஓ இறந்து போனவங்களுடைய குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை கத்திரந்த நாட்களில் ஆறுதல் படுத்த வேண்டும். எத்தனையோ ஹல்லேலூயா சின்ன வயதிலேயே திருமணமாகி கொஞ்சம் வருஷத்திலே இறந்து போனவங்க இருக்கிறாங்க. தாய் தகப்பனை இழந்த பிள்ளைகள், அனாதியாய் விடப்பட்ட பிள்ளைகள் இருக்கிறாங்க. கணவனை இறந்தவங்க இருக்கிறாங்க. மனைவியை இழந்தவங்க இருக்கிறாங்க. பிள்ளைகளை இழந்தவங்க இருக்கிறாங்க. கூட பிறந்த சகோதர சகோதரிகளை இழந்தவங்க இருக்கிறாங்க. ஒரு பாரத்தோடு கூட ஜோமனோமா நம்முடைய பகுதிகளிலே அநேகர் மரித்து போய் இருக்கிறாங்க. சின்ன வயதிலேயே கண்ணீரோடு நம்முடைய கிராமத்தில் அப்படி மரித்து போயிருக்கிறாங்க அல்லவா. ஒரு பாரத்தோடு கூட ஜோமனும். அந்த குடும்பங்களை எல்லாம் நினைவு கூர்ந்து ஜோமனும். ஆண்டவரே, நீர்தான் கண்ணீரை ஆற்ற வேண்டும். ஆண்டவரே, உங்கள் காயங்களை கட்ட வேண்டும். நீர்தான் சகலவிதமான ஆறுதலின் தேவன் ஆண்டவரே. ஒவ்வொரு குடும்பங்களையும், எங்கள் தேசத்தில் இருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் நீர் ஆறுதல் படுத்துவீராக ஆண்டவரே. ஹல்லேலூயா. எல்லா ஊழிய தேசத்தில் ஊழிய செய்கிற எல்லா ஊழியர்களுக்காக, எல்லா ஊழிய ஸ்தாபனங்களுக்காக, சுவிசேஷகர்களுக்காக, மேய்ப்பர்களுக்காக, போதகர்களுக்காக, ஹல்லேலூயா, அப்போஸ்தலர்களுக்காக, தீர்க்கதரிசி களுக்காக, மிஷனரிகளுக்காக, சிறுபிள்ளைகள் மத்தியில் ஊழியம் செய்றவங்க, வாலிபர்கள் மத்தியில் ஊழியம் செய்றவங்க, சிறைச்சாலையில் ஊழியம் செய்றவங்க, ஓ ஹாஸ்பிட்டல்ல ஊழியம் செய்றவங்க, இன்னும் பலவிதமான ஊழியங்கள் நம்முடைய தேசத்துல நடைபெற்று கொண்டிருக்கிறது. எல்லா ஊழிய ஸ்தாபனங்களையும் ஊழியக்காரங்களையும் கத்திருந்த நாட்களை ஆசீர்வதிக்க வேண்டும், பாதுகாக்க வேண்டும், போஷிக்க வேண்டும், பராமரிக்க வேண்டும். உங்களுடைய தேவைகளை எல்லாம் சந்திக்க வேண்டும். உங்க ஜபங்களை எல்லாம் கேட்க வேண்டும். தடைகளை சீக்கிரமாய் மாற்றணும். அதற்காக கத்திர சோதனை பண்ணுவோம் எல்லாரும். கத்தர் சீக்கிரத்திலே ஒரு மாற்றத்தை எங்கள் தேசத்துல கட்டளவீராக. எல்லா ஊழியங்களையும், ஊழிய ஸ்தாபனங்களை, சபைகளை கத்திர ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே.
இந்த கொரோனா நாட்கள் முடிந்து திரும்ப சபையாய் கூடி வரும் பொழுது கர்த்தர் தம்முடைய பெரிய மகிமையை விளங்க பண்ண முடிய எல்லா கர்த்தர் ஸ்தோத்திரம் பண்ணுவோமா. ஒரு பெரிய உயிர் மீட்சி சபைக்குள்ள நடக்கணும்யா, ஒரு எழுப்புதல் உண்டாகணும்யா, எங்களுக்குள்ள உண்டாகணும்யா, எங்க தனிப்பட்ட வாழ்விலே எங்க குடும்பத்துல சபையில ஒரு பெரிய எழுப்புதலை உயிர் மீட்சியை அனுப்புவீராக, ஒரு பின்மாறி மலையை ஊற்றுவீராக ஆண்டவரே. ஆண்டவரே எல்லா ஜனங்களும் இந்த நாட்களை ஆசீர்வதிக்க வேண்டும் ஆண்டவரே. பசி பட்டினியோடு கூட, தரித்திரத்தோடு வறுமையோடு கூட ஒருவர் கூட செத்து போயிடக்கூடாது ஐயா, மறித்து போயிடக்கூடாது ஐயா, வாடி போயிடக்கூடாது ஐயா. பசி பட்டினியோடு கூட தேவையோடு கூட இருக்கிற இந்த நாட்களில் வேலை இழந்து கஷ்டப்படுகிற ஆண்டவரே, இன்னும் எந்தெந்த பிரச்சனையோடு கூட நாட்களில் கடினமாய் ஆண்டவரே ஒவ்வொரு நாட்களை கழித்து கொண்டிருக்கிறார்களோ, ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு நீர் மனமிறங்குவீராக ஆண்டவரே. சீக்கிரத்தில் இந்த சூழ்நிலைகளை எல்லாம் மாற்றி தேசத்தில் ஒரு பெரிய சமாதானத்தை, சந்தோஷத்தை, ஆசீர்வாதத்தை நீர் சீக்கிரமாய் கட்டளையிடும்படியானங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. எங்கள் தேசத்தை நீர் சந்திக்க வேண்டும், எங்கள் இந்தியா இயேசுவுக்கு சொந்தமாய் மாற வேண்டும் ஆண்டவரே. பாவத்தில் சாபத்தில் இருளில் விக்கிரக ஆராதனையில் பலவிதமான போதை வஸ்துகளுக்கு குடிவரிக்கும் பலவிதமான கட்டுகளில் வாழ்கிற ஜனங்களை இந்த நாட்களை கட்டவிழ்க்கும்படியானங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. எல்லா விசுவாச மக்களை கர்த்தர் இந்த நாட்களில் நினைத்தருள்வீராக. இதுவரைக்கும் பாதுகாத்த ஆண்டவர் இனிமேலும் எங்கள் சபை விசுவாச பிள்ளைகள் ஒவ்வொருவரையும், குடும்பங்களை, பிள்ளைகளை, வயது முதிர்ந்த விசுவாச பிள்ளைகளை ஒவ்வொரு தேவைகளை, ஒவ்வொரு நாளுடைய தேவைகளை, அவங்க பண தேவைகள், பொருளாதார தேவைகள், எல்லா தேவைகளை கர்த்தர் ஒருவரே பரலோகத்திலிருந்து சந்தித்துக் கொடுப்பீராக. எல்லாரையும் ஆசீர்வதித்து நடத்துங்க. மீதியான வேளையில் கர்த்தருடைய ஆவியானவர் இந்த நாளில் எங்களோடு கூட நீர் இடைபடும்படியாய், எங்களோடு கூட நீர் பேசும்படியானங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம், எல்லா சகல துதி கண மகிமை உமக்கே நாங்கள் செலுத்தி ஜெபிக்கிறோம். இயேசுவின் மூலம் கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. சந்தோஷமா சொல்லுவோமா, ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் இருக்கிற இடங்களிலே எழுந்து நின்று 130வது சங்கீதத்தை நம்ம எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். குடும்பமாக எல்லாரும் எழுந்து நின்று, நம்ம எல்லாரும் குடும்பமாக எழுந்து நின்று வாசிப்போமா. 130வது சங்கீதத்தை நம்ம எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். 130வது சங்கீதம். கர்த்தாவே, ஆழங்களில் இருந்து உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன். ஆண்டவரே, என் சத்தத்தை கேளும், என் விண்ணப்பங்களின் சத்தத்திற்கும் உமது செவிகள் கவனித்திருப்பதாக. கர்த்தாவே, நீர் அக்கிரமங்களை கவனித்திராதிருப்பீரானால் யார் நிலை நிற்பான்? ஆண்டவரே, உமக்கு பயப்படும்படிக்கு உம்மிடத்தில் மன்னிப்பு உண்டு. கர்த்தருக்கு காத்திருக்கிறேன், என் ஆத்துமா காத்திருக்கிறது, அவருடைய வார்த்தையை நம்பியிருக்கிறேன். எப்பொழுது விடியும் என்று விடியற் காலத்துக்கு காத்திருக்கிற ஜாமக்காரரை பார்க்கிலும் அதிகமாய் என் ஆத்துமா ஆண்டவருக்கு காத்திருக்கிறது. இஸ்ரேல் கர்த்தரை நம்பியிருப்பதாக, கர்த்தரிடத்தில் கிருபையும் அவரிடத்தில் திரளான மீட்பும் உண்டு. அவர் இஸ்ரேலை அதன் சகல அக்கிரமங்களினின்றும் மீட்டுக் கொள்வார். அல்லேலூயா. எல்லாரும் அப்படியே கண்களை மூடி வலது கரத்தை அப்படியே பரலோகத்துக்கு நேராக உயர்த்தி இந்த 130வது சங்கீதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற நல்ல வார்த்தைகளுக்காய் சந்தோஷமாய் நாம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. உமக்கு பயப்படும்படிக்கு இடத்தில் மன்னிப்பு உண்டு. கர்த்தருக்கு காத்திருக்கிறேன், என் ஆத்துமா காத்திருக்கிறது, அவருடைய வார்த்தையை நம்பியிருக்கிறேன். ஓ, யோசேப்பனுடைய வாழ்க்கையில அவனுக்கு ஒரு பிடிமானம் என்று சொன்னா கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவு கர்த்தருடைய வார்த்தை அவனை புடமிட்டுக் கொண்டிருந்தது. ஓ, அதே போல கர்த்தர் சங்கீதத்தில் வார்த்தையை நமக்கு தந்திருக்கிறார் அல்லவா. வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க, உம்முடைய வார்த்தையை தான் நம்பியிருக்கிறேன் ஆண்டவரே. இந்த சூழ்நிலையில, இந்த இக்கட்டான நேரத்தில், இந்த ஆண்டவரே போராட்டமான சூழ்நிலையில நான் உம்முடைய வார்த்தையை மாத்திரமே நம்பியிருக்கிறேன் சொல்லுங்க. உம்முடைய வார்த்தையை நினைவு கூர்ந்து சந்தோஷமாய் கர்த்தர் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. எப்பொழுது விடியும் என்று ஆண்டவரே காத்திருக்கிற ஜாமக்காரரை பார்க்கிலும் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஐயா, என் ஆத்துமா ஓ ஆண்டவருக்கு காத்திருக்கிறது. இந்த நாட்களிலே நம்முடைய ஆத்துமா அப்படியாய் காத்திருக்கட்டும். கர்த்தர் சமூகத்தில் எப்பொழுது விடியும் என்று காத்திருக்கிற ஜாமக்காரரை பார்க்கிலும் நம்முடைய ஆத்துமா கர்த்தருக்காய் காத்திருக்கட்டும். அவர் கிருபை உள்ளவர், அவர் இரக்கம் உள்ளவர். ஹல்லேலூயா. நாம் அவரை நம்பியிருப்போம், அவரிடத்தில் திரளான மீட்பு இருக்கிறது. ஆண்டவரே, நம்முடைய மீட்பை கொண்டு எங்களை ஆசீர்வதிக்கும்படியானங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா
ஆண்டவரே சகல அக்கிரமத்தில் இருந்தும் எங்களை இந்த நாட்களில் மீட்டு கொள்ளும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒரு புதிய துவக்கத்தை, ஒரு புதிய பாதையை, ஒரு புதிய காரியத்தை கர்த்தருடைய வாழ்க்கையிலே செய்துமுடைய நாமத்தை நீர் மகிமைப்படுத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். பழைவைகள் எல்லாம் ஒழிந்து போகட்டும் ஆண்டவரே. கர்த்தர் எல்லாவற்றையும் சீர்படுத்தி புதிதாக்குவீராக. உம்முடைய கைகளில் முழுமையாக அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். தொடர்ந்து ஆவியானவர் எங்களோடு கூட நீங்க பேசுங்க, இடைப்படுங்க. இயேசுவின் மூலம் கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாட்கள் இன்னும் நம்ம எப்போ சபையாய் கூடி வர போகிறோம் என்று சொல்லி தெரியல. அது வரைக்கும் தயவு செய்து நம்ம எல்லாரும் விசுவாச பிள்ளைகளுக்கு அன்பாய் தெரிவிக்கிற காரியம் என்னவென்றா, தனியாய் கர்த்தரை அதிகமாய் தேடுங்கள். அதிகாலையிலே எழுந்து கர்த்தரை தேடுங்கள். பகல் நேரத்தில் வேதத்தோடு கூட கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருங்கள். முடிந்தா ஒரு நேரம் சாப்பாடை நீங்கள் உபவாசம் விட்டுட்டு உபவாசத்தோடு கூட இந்த நாட்களில் ஒரு குறிப்பிட்ட நாட்கள், 7 நாட்களோ 10 நாட்களோ எப்படின்னு சொல்லி நீங்கள் 3 நாட்களோ என்று சொல்லி கர்த்தர் சமூகத்தில் அதிகமாய் காத்திருந்து தேசத்திற்காக அழிந்து கொண்டிருக்கிற ஆத்துமாக்களுக்காக, நம்முடைய சபையினுடைய உயிர் மீட்சிக்காக, நம்முடைய சபையினுடைய ஆசீர்வாதத்திற்காக, பெருக்கத்திற்காக, நம்முடைய குடும்பத்தினுடைய ஆசீர்வாதங்களுக்காய் கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருந்து ஜெபியுங்கள். நேரத்தை வீணடிக்காமல் கர்த்தருடைய சமூகத்தில் பாதத்தில் அதிகமாய் காத்திருங்கள். கர்த்தர் நிச்சயமாய் நம்முடைய வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வார். அவருடைய வார்த்தையை நம்பி இருப்போம். கர்த்தர் நம்மோடு கூட இடைபடுவாராக. ஹல்லேலூயா. ஆண்டவராய் இயேசுவின் நாமம் மகிமைப்படுவதாக. தலைகளை தாழ்த்தி ஜெபம் பண்ணுவோம். நல்ல பிதாவே, ஆண்டவரே, இந்த ஆராதனை வேளைக்காய் மே துதிக்கிறோம். ஆண்டவரே, பாடி துதித்து ஜெபிக்க கொடுத்து கொடுத்த எல்லா இரக்கத்துக்காய் தோத்துறோம். தொடர்ந்து தேவனுடைய ஆவியானவர் எல்லாருடைய இருதயங்களை திறந்து நீர் பேசும்படிக்காய் கெஞ்சு நிற்கிறோம். ஆண்டவரே, என்னை மறைத்து ஆவியான வெளிப்படுவதற்காக ஒப்புக் கொடுக்கிறேன். மகிமை கனம் எல்லாம் தேவனுக்கே செலுத்துகிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். 1 Samuel 12:24 பின்பகுதி வாசிக்கிறேன். அவர் உங்களிடத்தில் எவ்வளவு மகிமையான காரியங்களை செய்தார் என்பதை சிந்தித்து பாருங்கள். அவர் உங்களிடத்தில் எவ்வளவு மகிமையான காரியங்களை செய்தார் அவர் உங்களிடத்தில் எவ்வளவு மகிமையான காரியங்களை செய்தார் அடுத்தபடியாக அதை சிந்தித்து பாருங்கள். இது நமக்கு சொல்லப்பட்ட காரியம். ஆண்டவர் செய்த காரியம் எவ்வளவு மகிமையான காரியம் என்று அங்கே சாமுவேல் சொல்லுகிறார். சொல்லிட்டு ஜனங்களை பார்த்து நீங்க அதை சிந்தித்து பாருங்கள் என்று சொல்லுகிறார். ஆகவே அதை தான் நாம் செய்ய வேண்டும். வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற மேன்மையான மகிமையான காரியங்களை நம்ம சிந்திக்கிறது நல்ல காரியம். நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் செய்திருக்கிற மேன்மையான காரியங்களையும் சிந்திச்சு பார்க்கறது நல்ல காரியம். அப்படியானால் இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலையில் நாம் தேவனை விசுவாசிக்க முடியும். நிச்சயமாய் தேவன் இன்னும் அதை விட பெரிய காரியங்களை செய்கிறதுக்கு போதுமானவராய் இருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. யோசுவாவின் புஸ்தகம் 2 அதிகாரத்தில் ராகாபினுடைய வாயிலிருந்து புறப்பட்டதான வார்த்தைகளை பிரியமானவர்களே இன்றைக்கு நாம் கவனிப்போம். போன வாரத்தில் வேவுகாரர்கள் விசுவாசத்தோடு கூட புறப்பட்டு வருகிறார்கள். அப்பொழுது தேவன் அவர்களை நடத்துகிறார், சரியாய் நடத்தினார். அதே போல் ஆண்டவர் அவர்களை அற்புதமாய் பாதுகாத்தார். ஆகவே ஆண்டவர் தான் நம்மை நடத்தணும்னு விசுவாசிக்க வேண்டும். அவர் தான் நம்மை பாதுகாக்க வேண்டும், பாதுகாக்க முடியும் என்று விசுவாசிக்க வேண்டும். அவரால் நம்மை பாதுகாக்க முடியும், எந்த சூழ்நிலையும் பாதுகாக்க முடியும். மூன்றாவதாய், அவர் தான் நமக்கு ஒன்றை கொடுக்க வேண்டும். ஆகவே ஒரு நல்ல செய்தியை கொடுத்தார். நல்ல செய்தி என்ன தெரியுமா? உங்களுக்கு தேசத்தை கர்த்தர் கொடுத்தார். கர்த்தர் நமக்கு தேசத்தை கொடுத்தார். ஆகவே நமக்கென்று வைத்திருக்கிறத தேவன் நமக்கு தருவார், நடத்துவார், பாதுகாப்பார், நமக்கு தருவார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இம்மூன்று காரியம் ஆண்டவரே நம்முடைய வாழ்க்கையில் அவர் தான் நடத்தணும், அவர் தான் பாதுகாக்கணும், அவர் தான் நமக்கு
நமக்கென்று வைத்திருக்கிறதை வாக்கு பண்ணினது தருவார், தரணும், தர வேண்டும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. யோசுவா 2 அதிகாரத்தில் அந்த அம்மா சொன்ன வார்த்தை 10 வாசிக்கிறேன். யோசுவா 2:10, நீங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்ட போது கர்த்தர் உங்களுக்கு முன்பாக சிவந்த சமுத்திரத்தின் தண்ணீரை வற்றி போக பண்ணினதையும், நீங்கள் யோர்தானுக்கு அப்புறத்தில் சங்காரம் பண்ணின எமோரியரின் 2 ராஜாக்களாகிய சீகோனுக்கும் ஓகுக்கும் செய்ததை கேள்விப்பட்டோம். ராகாப் சொல்லுகிற காரியம், 40 வருஷங்களுக்கு முந்தி சிவந்த சமுத்திரத்தை ஆண்டவர் உங்களுக்காய் பிளந்தார், வழியை உண்டாக்கினார். இக்காரியத்தை குறித்து பிரியமானவர்களே பேசுகிறதை குறித்து வாசிக்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கே மகிமை உண்டாவதாக. உண்மையாய் இந்த அம்மாவுடைய வயது எப்படியும் 40 தாண்டி இருக்க முடியாது. ஆகவே இது 40 வருஷங்களுக்கு முந்தி நடந்த சம்பவத்தை அந்த அம்மா இப்போ கேட்கிறதை குறித்து வேதம் சொல்லுகிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கே மகிமை உண்டாவதாக. ஆகவே பல வருஷங்களானாலும் ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுக்காய் சிவந்த சமுத்திரத்தை பிளந்து வழியை உண்டாக்கி அவர்களை நடத்தினதை ராகா இப்பொழுதும் அதை நினைவுபடுத்தி பார்க்கிறாள். அதை அவள் இருந்த உயிரோடு இருந்த அவள் பிறந்ததற்கு முந்தைய நடந்திருக்க வேண்டும் தான் நான் விசுவாசிக்கிறேன். ஆனாலும் காலாகாலங்களாய் சொல்லப்பட்ட காரியங்கள் இன்றைக்கும் அந்த காரியத்தை அவள் நினைச்சுகிறாள், சிந்திக்கிறாள், நினைக்கிறாள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆகவே ஒரு 3 காரியத்தை பிரியமானவர்களே அங்கே வேதத்தில் வாசிக்கிறோம். 1, எகிப்திலிருந்து புறப்பட்ட போது, அடிமைத்தனத்திலிருந்து நீங்கள் தேவன் உங்களை புறப்பட பண்ணினார். அடுத்தபடியாய் உங்களை ஆண்டவர் ஆச்சரியமாய் நடத்தினார், சிவந்த சமுத்திரத்தை 2 பிளந்து நடத்தினார், பார்வோனையும் சேனைகளையும் அதில் கவிழ்த்து போட்டார். இப்போ 2 வருஷத்துக்கு முந்தி நடந்த காரியம், எமோரரின் 2 ராஜாக்களை ஆண்டவர் கொண்டு போட்டு, அவங்கள ராட்சதர்கள், பயங்கரமான மனுஷர்கள் அவங்கெல்லாம், அவர்களை மனித பலத்தால் மேற்கொள்ள முடியாது. ஆனால் தேவன் அவர்களை இஸ்ரேலினுடைய கையில் ஒப்புக் கொடுத்தார், அவருடைய தேசத்தை சுதந்திரித்து கொண்டார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. இதைத்தான் இந்த அம்மா வந்திருக்கிற வேவுகாரிடத்தில் பேசுகிறாங்க. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கே மகிமை உண்டாவதாக. ஆகவே எரிகோவில் இருந்த ராகாப் இதை கேள்விப்பட்டு அதை சிந்திக்கிறாள். ஆகவே இது பிரியமான நாம் எவ்வளவாய் சிந்திக்க வேண்டும் என்பதற்காய் நாம் கவனிக்க வேண்டிய ஒரு வார்த்தை. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த வார்த்தை ராகாப்புக்குள் ஒரு பெரிய விசுவாசத்தை, தேவனை மேல் விசுவாசம் உண்டாகிறது. ஆகவே அவருடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை, ஒரு காரியத்தை கவனிக்கிறோம். இன்றைக்கு பிரியமானவர்களே, நான் இந்த 3 காரியத்தை தான் திரும்ப உங்களுக்கு நினைப்படுத்த கொஞ்சம் அழுத்தமாய் சொல்ல விரும்புகிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஏனென்றால் சிந்தித்து பாருங்கள் என்று யார் சொல்லுகிறார்? சாமுவேல் தீர்க்கதரிசி சொல்லுகிறார், கர்த்தர் உங்களிடத்தில் எவ்வளவு மகிமையான காரியங்களை செய்தார் அதை நீங்கள் சிந்தித்து பாருங்கள். ஆகவே நீங்களும் நானும் கர்த்தர் செய்த மேன்மையான மகத்துவமான காரியங்களை சிந்திக்கும் பொழுது நமக்குள்ளே ஒரு பெரிய மாற்றம் உண்டாகும். அது நம்முடைய வாழ்க்கையில் மாற்றத்தை உண்டாக்குவதற்கு போதுமானதாக இருக்கிறது. ஆகவே உபாகம் புஸ்தகம் 4 அதிகாரத்தில் மோசே இந்த காரியத்தை சொல்லுகிறார். உபாகமும் 4 அதிகாரம் வாசிக்கிறேன். உபாகமும் 4 அதிகாரம் 39வது வசனம், உயர வானத்திலும் தாழ பூமியிலும் கர்த்தரே தேவன், அவரை தவிர வேறே தேவன்
இல்லை என்பதை நீ இந்த நாளிலே அறிந்து உன் மனதிலே சிந்தித்து உயர வானத்திலும் தாழ பூமியிலும் கர்த்தரே தேவன் ஹல்லேலூயா உயர வானத்திலும் தாழ பூமியிலும் கர்த்தரே தேவன் அதை சிந்திக்கும்படியாய் மோசே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்லுகிறார் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக பிரியமானவர்களே அவரை தவிர வேறே ஒருவரும் இல்லை என்பதை நீங்கள் அறிந்து அதை சிந்தியுங்கள் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக அவரை தவிர வேறே தேவன் இல்லை பிரியமானவர்களே சிருஷ்டிப்பு நாளிலே அப்படிப்பட்ட காரியம் அன்று சொல்ல தேவையில்லை இருந்த வேற தெய்வம் கிடையாது ஆனால் பிரியமானவர்களே ஆதியாகமம் ஓ 10 அதிகாரத்தை நாம் கடந்து வரும் பொழுது விக்கிரக ஆராதனை ஆரம்பித்து விட்டது இப்பொழுது கர்த்தர் தவிர வேற தேவன் இல்லை என்று சொல்ல வேண்டிய நிலை இருக்கிறது கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக அதை சிந்திக்கும்படியாய் இங்கே மோசே சொல்லுகிறார் நம்முடைய தேவனை குறித்து சொல்ல உயர வானத்திலும் தாழ பூமியிலும் கர்த்தரே தேவன் அவரை தவிர ஒருவரும் இல்லை என்பதை இந்நாளிலே அறிந்து உன் மனதிலே சிந்தித்து அடுத்த வசனத்தில் இந்த தேவனை குறித்து சொல்லும் பொழுது உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு என்றைக்கு கொடுக்கிற தேசத்தில் அங்கே உன் தேவனாகிய கர்த்தர் என்று மோசே சொல்லுகிறார் ஆகவே உயர தாழ பூமியில கர்த்தர் ஒருவரே தேவன் ஆனால் அவன் நம்முடைய தேவன் அதை சிந்திக்கும்படியாய் மோசே சொல்லுகிறார் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக உன் தேவனாகிய கர்த்தர் என்றவரை சிந்திக்கும்படியாய் வேதம் சொல்லுகிறது கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக ஆகவே ராகாபனுடைய வார்த்தையிலிருந்து பெரிய மோசேயும் சொல்லுகிற வார்த்தையிலிருந்து ஒரு 3 காரியங்களை தான் நான் சொல்ல விரும்புகிறேன் 1 பிரியமானவர்களே வேதம் சொல்லுகிற வார்த்தை பாருங்க 4 உபாகம 4 20 வசனம் உபாகம் 4:20 இந்நாளில் நீங்கள் இருக்கிறது போல தமக்கு சுதந்திரமான ஜனமாய் இருக்கும்படி கர்த்தர் உங்களை சேர்த்து கொண்டு உங்களை எகிப்து என்னும் இருப்பு காலவாயிலிருந்து புறப்பட பண்ணினார் பிரியமானவர்களே இரும்பு ஒலை அது பயங்கரமான பிரியமானவர்களே வெப்பம் நிறைந்ததான ஒரு இடம் இதை போலதான் இருப்புக்கு எகிப்து அவங்களுக்கு ஒரு இருப்பு காலவாயா இருந்தது பயங்கரமான வாழ்க்கையில் அவங்க கிடந்தாங்க இருப்பு காலவாய்க்குள்ள கிடந்தாங்க வேதனை கண்ணீர் துக்கம் வாழ்க்கையில் சந்தோஷமே கிடையாது பிரியமான அடிமைத்தனம் இந்த மாதிரியான ஒரு நெருக்கமான வாழ்க்கையிலே பிரியமானவர்கள் அவர் கடந்து வருகிறார்கள் அது ஒரு 200 வருஷங்களுக்கு மேலே கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக இப்படிப்பட்ட அடிமைத்தன வாழ்க்கை யோசேப்பினுடைய வாழ்க்கை காலத்துக்கு பிறகு அவர்கள் புறப்படுற காலம் வரைக்கும் பிரியமானவர் 200 வருஷம் இருக்கலாம் ஆனால் ஆண்டவர் ஆபிரகாமை அழைத்ததிலிருந்து அவர்கள் எகிப்தை விட்டு வெளியே புறப்படுகிற நாள் வரைக்குள்ள காலம் 430 வருஷங்கிறது ஆபிரகாமை அழைத்ததிலிருந்து இஸ்ரேல் ஜனத்தை எகிப்திலிருந்து வெளியே கொண்டு வருகிற காலம் வரைக்கும் தான் 430 வருஷம் ஆகவே இதில் ஒரு சில 100 ஆண்டுகள் அவங்க வேதனைக்குள்ள கடந்திருக்கிறாங்க அதிலிருந்து அவர்களை தேவன் மீட்டெடுத்திருக்கிறார் ஆகவே இதை நாம் சிந்திக்க வேண்டும் தேவன் என்னை ஒரு பயங்கரமான சூழ்நிலையில் கடந்த பயங்கரமான நிலையில் விழுந்து கடந்த என்னை ஆண்டவர் தம்முடைய பெரிய கிருபையினால் தூக்கி எடுத்தார் நாம் என்று நாம் அதை சிந்திக்கணும் இன்றைக்கு வாசித்த 130 சங்கீதத்தில் முதல்ல போட்டிருக்குது மன்னிப்பு உண்டு 2 போட்டிருக்கிறது பிரியமானவர்களே திரளான அதாவது கிருபை உண்டு 2 கிருபை உண்டு 3 திரளான மீட்பு உண்டு 3 காரியம் போட்டிருக்கு வாசிக்கும் பொழுது பிரியமான அதை நான் கவனித்தேன் என்னை கவனிக்க செய்தார் மன்னிப்பு உண்டு ஆண்டவர் இடத்துல கிருபை உண்டு திரளான மீட்பு உண்டு அதனால தான்
இருப்பு காலவாயிலிருந்த இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் விடுதலை ஆக்குகிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அடிமத்தனத்துக்குள்ள கடந்தவர்களை, பயங்கரமான வேதனைக்குள்ள கடந்தவர்களை ஆண்டவர் மன்னிக்கிறார், தூக்கி எடுக்கிறார். ஆகவே இது நாம் சிந்திக்க வேண்டிய காரியம். எகிப்து எகிப்திலிருந்து நிலையை அங்கே இஸ்ரவேலை சிந்திக்கும்படியாய் மோசே நினைவுபடுத்துகிறார். நீ ஒரு இருப்பு காலவாயிலிருந்து தான் விடுதலை ஆக்கப்பட்டிருக்கிறாய். ஆகவே அதனை சிந்திக்க வேண்டும். உன்னை தனக்கு சொந்தமாக இருக்கும்படியாய்த்தான் எகிப்திலிருந்து ஆண்டு வெளியே உன்னை கொண்டு வந்திருக்கிறார். மகா மோசமான நிலையிலிருந்த உன்னை ஆண்டவர் தம்முடைய பெரிய கிருபையினாலே உனக்கு திரளான மீட்பை கொடுத்திருக்கிறார். பல விதத்தில் நீ மீட்கப்பட்டிருக்கிறாய். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அதை குறித்து வேதம் சொல்லுகிறது, பலத்த கையினாலே ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளை புறப்பட பண்ணினார் என்று வாசிக்கிறோம். எகிப்திலிருந்து அவங்களை எப்படி புறப்பட பண்ணினார்? பலத்த கையினாலும் ஓங்கிய புயத்தினாலும் ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளை புறப்பட பண்ணுகிறார். ஆகவே இன்றைக்கும் உங்கள் வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய பிரச்சனைகள், போராட்டங்கள், நெருக்கங்கள் உங்களுக்கு எதிராக கடந்து வந்தாலும் உங்களை பிரியமானவர்களே விடுவிக்கிறதற்கு பலத்த கரம் இன்றைக்கு இருக்கிறது. ஹல்லேலூயா. எந்த ஆயுதம்னு சிந்தித்து பாருங்கள். அன்றைய பலத்த கரம் உங்களை இன்றைக்கு எந்த நிலையில் இருந்தும் விடுதலையாக்க முடியும், உங்களை தூக்கி எடுக்க முடியும். அதுதான் இங்கே சொல்லப்பட்டிருக்கிற காரியம். ஆகவே அதை சிந்தியுங்கள். ஆகவே பிரச்சனை, போராட்டம், வியாதி, நெருக்கம், தரித்திரம் எதுவாக இருக்கட்டும், இது எல்லாம் அங்கே இருப்பு காலமாக அவங்க அனுபவித்திருக்கிறாங்க. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அதிலிருந்து கர்த்தத்தை வெளியே கொண்டு வந்தார் இல்லையா, அதை சிந்தித்து பார்ப்பார்களானால் எந்த சூழ்நிலையிலையும் இந்த தேவன் என்னை கைவிட மாட்டார், விடுதலை ஆக்குவார் என்கிற நிச்சயம் அவர்களுக்கு உண்டாக முடியும். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. பிரியமான் பலத்த கை ஓங்கிய புயம், ஆண்டவர் அப்படித்தான் வேதம் சொல்லுகிறது. பலத்த கையினாலே உங்களை புறப்பட பண்ணினாரல்லா, ஆண்டவருடைய கை, ஆண்டவருடைய பலத்த கரம் இன்றைக்கு உங்களுக்காய் செயலாற்றுவதற்கு போதுமானதாக இருக்கிறத சிந்தியுங்கள். ஆண்டவரை பெரிய செயல்படாதவராய் நீங்கள் நினைக்கக்கூடாது. அவர் உண்மையாகவே தேவாதி தேவன். உயர வானத்தில் கீழே பூமியில் அவர் ஒருவரே தேவன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இதனை சிந்திக்கும் பொழுது நிச்சயமாய் அவருடைய பலத்த கையை நீ நினைத்து பார்க்கணும். அந்த கரத்தாலே முடியாத காரியம் ஒன்று இல்லை. இன்றைக்கு அந்த கரத்தை உங்களுக்கு நான் காண்பிக்கட்டுமா? கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. முதலாவது கர்த்தருடைய கரத்தை வாசியுங்கள். இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது ஒன்று நாளாகமம் 29 ஒன்று நாளாகமம் 29 அதிலே 12 வசனம், அதிலே மத்தி பகுதி பாருங்கள். உம்முடைய கரத்திலே சத்துவமும் வல்லமையும் உண்டு. ஆண்டவருடைய கையில் சத்துவ வல்லமை இருக்கிறது. இது எதற்காக இருக்கிறது? அந்த பலத்த கை எதற்காக இருக்கிறது? இப்போ பின்பகுதியை பாருங்கள். எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினாலே ஆகும். அல்லேலூயா. ஆண்டவருடைய பலத்த கையினாலே வெளியே இருப்பு காலவாயிலிருந்து அவர்கள் வெளியே கொண்டு வரப்பட்டு இருக்கிறார்கள். இன்றைக்கு அந்த பலத்த கரம், பிரியமானவர்களே, அது சத்துவமும் வல்லமை உள்ள கரம். அந்த சத்துவமும் வல்லமை உள்ள கரம் எந்த மனிதனையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் அது வல்லமை உள்ள கரமாக இருக்கிறது. பிரியமாக அது அந்த கரத்தினால தான் கர்த்தர் அன்றைக்கு மீட்டு வெளியே கொண்டு வருகிறார். அப்படியானால் இன்றைக்கு நாம் என்ன விசுவாசிக்கணும்? இந்த கரம் கரத்தில் வல்லமாக இருக்கிறது, சத்துவம் இருக்கிறது. அது எதற்காக இருக்கிறது? அது எனக்காக இருக்கிறது. என்னை மேன்மைப்படுத்த பலப்படுத்த இந்த கரத்தினால முடியும். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவருடைய கரம் செயலாற்றுகிற கரம்,
அது என்னை மேன்மைப்படுத்த, என்னை பலப்படுத்த, அந்த கரத்துல சத்துவம் இருக்குது, வல்லமை இருக்கிறது. ஹல்லேலூயா. இரண்டாவதாய் இந்த கரத்தை குறித்துள்ள வார்த்தை வாசிக்கிறேன். இரண்டு நாளாகவும் இருபதாம் அதிகாரம் அது தாவீது சொல்கிறார். இங்கே பிரியமானவர்களே, யோசபாத் ராஜா ஜபிக்கிறார். யோசபாத் ராஜா என்ன ஜபிக்கிறார்? 20:6 எங்கள் பிதாக்களின் தேவனாய் கர்த்தாவே, பரலோகத்துக்கு நீர் அல்லவோ தேவன், தேவரீர் ஜாதிகளுடைய ராஜ்யங்களை எல்லாம் ஆளுகிறவர், உம்முடைய கரத்திலே வல்லமையும் பராக்கிரமும் இருக்கிறது. அங்கே சத்துவம் வல்லமை இருக்கிறது, அது நம்மை மேன்மைப்படுத்த பலப்படுத்த. இங்கே ஆண்டவருடைய கையிலே வல்லமை இருக்கிறது. பிரியமானவர்களே, அப்பராக்கிரமை இருக்கிறது. இந்த கரை எதற்காக இருக்கிறது பாருங்க. கீழே சொல்ல யோசபாத் ஜெபம் பண்ணுகிறார், ஒருவரும் உம்மோடு எதிர்த்து நிற்கக்கூடாது. இது சத்துருவுக்கு எதிராய், உங்களோடு கூட போராடுகிற சத்துருவுக்கு எதிராய் இந்த கரம் பிரியமானவர்களை செயலாற்றுகிற கரம். ஒருவனும் உம்முடைய கரத்தை ஏற்று நிற்க, ஒருவரும் உம்மோடு எதிர்த்து நிற்கக்கூடாது. இந்த வல்லமையும் சத்துவம் உள்ள கரத்தை யாரு எதிர்த்து நிற்க முடியாது. இந்த கரம் சத்துருக்களை நிர்மூலமாக்கும். ஏனென்றால் 20:24 சொல்லப்பட்டிருக்கிறது, அவர்கள் தரையிலே விழுந்து கிடக்கிற பிரேதங்களாக கண்டார்கள், ஒருவரும் தப்பவில்லை. மூன்று விதமான பெரிய கூட்டத்தார் இஸ்ரேல் யோசபாத்துக்கு ஜனங்களுக்கு எதிராக வந்திருக்கிறார்கள். ஒரு பெரிய ஜெயத்தை கத்து கொடுத்தார், ஒரு சத்துருக்களும் தப்பி போக முடியவில்லை. ஹல்லேலூயா. ஆகவே பலத்த கையினாலே இருப்பு காலமாயிருந்து உங்களை புறப்பட பண்ணின தேவனை நீங்கள் நினைத்து சிந்தித்து பாருங்கள். இன்றைக்கு அவர் உங்களுக்காய் செயல்படுவார், உடைய சத்துருக்களுக்கு எதிராக அவர் நிற்பார். இரண்டாவதாய் பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக, இரண்டாவதாய் ஆண்டவர் செய்த பயங்கரமான காரியம் என்ன? கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. தேவன் நல்லவராக இருக்கிறார். அந்த யோசுவா 2:2 ராகாப் சொன்ன வார்த்தையை கவனிப்போம். என்ன சொல்றாங்க? நம்ம சிவந்த சமுத்திரத்தை தண்ணீரை வற்றி போக பண்ணினார். இரண்டாவது காரியம், உங்களை ஆண்டவர் எப்படி நடத்தினார்? ஒன்று, வழியே இல்லாத இடத்துல வழியை உண்டாக்கினார். வழி அங்கு வழி கிடையாது, பாதை கிடையாது, ஆனால் கர்த்தர் பாதை உண்டாக்கினார். பிரியமானவர்களே, இஸ்ரவேலர்கள் சிந்திக்க வேண்டிய காரியம், இரண்டாவது காரியம், எனக்கு ஒரு பெரிய விடுதலையை கர்த்தர் கொடுத்தார். நான் பயங்கரமான நிலையிலிருந்து தூக்கப்பட்டிருக்கிறேன். அதை சிந்திக்கணும். அடுத்தபடியாய், என்னை எப்படி நடத்தினார்? வழி இல்லாத இடத்துல எனக்காய் வழியை உண்டாக்கி நடத்தினார். அந்த வழியில் என்னால் நடக்கவும் முடியாது. வழியை உண்டாக்கினதவர், அந்த வழியில் என்னை நடத்தினதும் அவர். இதை இந்த நாட்களை விசுவாசிப்போம். பிரியமானவர்களே, சிவந்த சமுத்திரத்தை ரெண்டாய் பிளந்து வழியை உண்டாக்கினார். அதில் அவரை நடத்தி கொண்டு போகிறார். ஏசாயா 43:3 அந்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது, வலிய தண்ணீர்களிலே பாதையையும் பிரியமானவர்களை சமுத்திரத்தில் வழியை உண்டாக்கினார். எதற்காய்? நீ நடந்து போவதற்கு மட்டும் அல்ல, உங்களை பின்தொடர்ந்து வந்ததான சத்துருக்கள், அதாவது உங்களை யாருடைய கையிலிருந்து விடுதலை பண்ணினாரோ அந்த சத்துருக்களை ஒருவரும் தப்பக்கூடாதபடி பார்வோனவன் அவனுடைய சேனைகளையும் சிவந்த சமுத்திரத்தில் அழித்து போட்டார். அதற்காக தான் ஆண்டவர் வழியை உண்டாக்கினார், இவர்களை அந்த வழியில் கொண்டு போனார். ஆனால் அவர்களை, அதாவது பார்வோனையும் சேனைகளையும் அதில் ஆண்டவர் நடக்க விடலை. தண்ணீரை ஒன்று சேரும்படியாய் சொல்லுகிறார். பிரிந்திருக்கிறதான பிளந்ததான சமுத்திரை போ ஒன்று சேருகிற பொழுது ஆச்சரியமாய் சத்துருக்களை அமிழ பண்ணினார்.
ஒருவனும் தப்பவில்லை. அந்த இடத்துல சொல்லப்பட்டுகிற வார்த்தை ரொம்ப பிடித்தமான வார்த்தை. இன்னைக்கு உனக்கு எதிராக போராடுகிற சத்துருக்களுக்காய் நீ வாசிக்க வேண்டியதான பகுதி அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. யாத்திராகமம் 14 யாத்திராகமம் 14 பிரியமானவர்களே, வேதம் சொல்லுகிறது ஆத்திர யாத்திரம் 14:24 கிழக்கு வெளுத்து வரும் ஜாமத்தில் கர்த்தர் அக்னியும் ஏகமான ஸ்தம்பத்தில் இருந்து எகிப்தியரின் சேனையை பார்த்து அவர்களை கலங்கடித்தார். ரதங்களில் இருந்து உருளைகளை கடந்து ஓடச் செய்தார். பயங்கரமான காரியங்களை செய்து சத்துருக்களை கலங்கடித்து அவர்களை நிர்மூலமாக்கினார். அருமையான தேவ பிள்ளையே, உன்னை வழி நடத்துவதற்காய் வழியை உண்டாக்கினார், வழியிலே நடத்தினார். அது ஆச்சரியமான காரியம். ஆனால் இன்னொரு காரியம் ஆண்டவர் சொல்லாம அவனுக்கு செய்த காரியம் என்ன? அங்கே கர்த்தர் அவர்களுக்காக யுத்தம் பண்ணி அவர்கள், நீங்கள் ஒன்றும் செய்ய வேண்டாம், கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் தரித்து நின்று கர்த்தர் செய்கிற ரட்சிப்பை பாருங்கள், இன்றைக்கு காண்கிற எகிப்தியனை இனி என்றைக்கு காண மாட்டேன்னு சொல்லி கர்த்தர் யுத்தம் பண்ணி ஒரு பெரிய ஜெயத்தை கொடுத்தார். ஹல்லேலூயா. சிந்தித்து பாருங்கள், சிந்தித்து பாருங்கள். பிரியமான தேவ பிள்ளையே, வழி இல்லாத இடத்துல வழியை உண்டாக்கி, வழி நடக்க முடியாத இடத்துல அந்த இடத்துல வழியை உண்டாக்கி, வழி நடக்க முடியாத இடத்துல நடத்தின தேவன் நம்முடைய தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. வழியை உண்டாக்குவார், ஆச்சரியமான வழியிலே தேவனனை நடத்துவார். ஹல்லேலூயா. அதை சிந்தித்து பார். அப்படியானா தான் இன்றைக்கு தேவனனை நடத்துவார், எனக்கு வழி உண்டாக்குவார், வழியிலே என்னை நடத்துவார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமுண்டாவதாக. கிட்ட நெருங்கி வந்த சத்துருக்களை ஒருவர் தப்ப விடாதபடி கர்த்தர் அழித்து போட்டார். மகிமையின் தேவன். ஹல்லேலூயா. மூணாவதாய் சிந்திக்க வேண்டிய காரியம் பிரியமானவர்களே, மூன்றாவதாய் சிந்திக்க வேண்டிய காரியம், அங்கே பார்வோனையும் சேனைகளையும் அழித்து போட்டார், சத்துருக்களை அழித்து போட்டார். அது அவர்களை அடிமையாக்கி வைத்திருந்த சத்துருக்கள், அது அழிக்கப்பட வேண்டும். ஆனால் அடுத்தபடியாய் அந்த அம்மா சொல்றாங்க, 2 முந்தி நடந்த காரியத்தை சொல்றாங்க. யோசுவா 2:10 நீங்கள் யோர்தானுக்கு அப்புறத்தில் சங்காரம் பண்ணின எமோரியரை 2 சீகோனுக்கு ஓகுக்கு செய்ததை கேள்விப்பட்டோம். இங்க இருதயம் கரைந்து போய்விட்டது. இந்த ரெண்டும் பெரிய ராஜாக்கள், ராட்சதர்கள், அவர்களை யாரும் ஜெயிக்க முடியாது. ஆனால் கர்த்தர் இந்த சத்துருக்களை அவருடைய கையில் ஒப்பு கொடுத்தார். அந்த 2 அவர்கள் அழித்தார்கள். அதோடு கூட அவருடைய தேசத்தையே ஆண்டவர் சுதந்திரமாய் கொடுத்தார். அல்லேலூயா. இது வாக்கு பண்ணப்பட்ட காரியமா எனக்கு தெரியல, யோர்தானுக்கு அந்த பக்கம். ஆனால் இப்பொழுது 2.5 யோர்தானுக்கு இந்த பக்கத்திலேயே இந்த 2 தேசத்தை அவர் கட்டி அவர் சுதந்திரமாக எடுத்துக்கொள்ளுகிறார்கள். அப்படியானால் 3 காரியம், அருமையான தேவ பிள்ளையே, உனக்கென்று வைத்திருக்கிற தேசத்தை, உனக்கென்று வைத்திருக்கிறதான சிறப்பானதை, உனக்கென்று வைத்து 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 வைத்திருக்கிறதை ஆண்டவர் உனக்கு தருவதற்கே போதுமானவராக இருக்கிறார். நீ சிந்திக்க வேண்டிய காரியம் இது. 3 காரியம், எனக்காய் சத்துருக்களை நிர்மலமாக்குவார் ஆண்டவர். இந்த 2 பிரியமானவர்களே, வேதம் சொல்லுகிறது சீகோனுக்கும் ஓகுக்கும் செய்ததை கேள்விப்பட்டோம். இந்த 2 நீங்கள் அழித்து போட்டீர்கள், தேசத்தை சுதந்திரமாக எடுத்துக்கொண்டீர்கள். இன்றைக்கு உனக்கென்று இருக்கிறதை சுதந்தரிக்க விடாதபடி போராடுகிற சத்துருக்களை கர்த்தர் நிர்மலமாக்குவார், அதை சுதந்தரிக்கும்படியாய் தேவன் உன்னை நடத்துவார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கே மகிமை உண்டாவதாக. நீ சிந்திக்கும்படியாய் பிரியமானவர்களே, ஆண்டவர் செய்த பலத்த காரியத்தை சிந்திக்கும்படியாய் வேதம் சொல்லுகிறது. உபாகமம் 4
அங்கே சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தைகளை வாசிக்கிறேன். உபாகமம் 4 உபாகமம் 4 34 வசனத்தை வாசிக்கிறேன். உங்கள் தேவனாகிய கர்த்தர் எகிப்திலே உங்கள் கண்களுக்கு முன்பாக உங்களுக்கு செய்தபடி எல்லாம் தேவன் அந்நிய ஜாதிகளின் நடுவில் உங்கள் ஒரு தனத்தை சோதனைகளினாலும் அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் யுத்தத்தினாலும் வல்லமை உள்ள கரத்தினாலும் ஓங்கிய புயத்தினாலும் மகா பயங்கரமான செயல்களினாலும் தமக்கென்று தெரிந்து கொள்ள வகை பண்ணது உண்டோ என நீ விசாரித்து பார். இப்படி யாருக்கு நடக்கவில்லை? ஆச்சரியமாய் கர்த்தர் செய்தார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கே மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. பிரியமானவர்களே வாசிக்கிறேன், 38 வசனத்தை வாசிக்கிறேன். உன்னிலும் பலத்த பெரிய ஜாதிகளை உனக்கு முன்னின்று துரத்தவும் உன்னை அழைத்து கொண்டு போய் இந்நாளில் இருக்கிறது போல தேசத்தை உனக்கு சுதந்திரமாக கொடுக்கவும் உன்னை தமது முகத்துக்கு முன் தமது மிகுந்த வல்லமையினாலே எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினார். அதை இருப்பு கால வாயிலிருந்து உன்னை ஏன் புறப்பட பண்ணினார்? உனக்கு என்று ஒரு சிறப்பானதை வைத்திருக்கிறார். அதை நீ சுதந்திரிக்கும்படியாய் அவர் உன்னை கொண்டு செல்லுவார். இதை நீ சிந்திக்கும்படியாய் இன்னைக்கு ஆண்டவனோடு கூட பேசுகிறார். உனக்கு என்று வைத்திருக்கிறதை நீ பெற்றுக்கொள்ளும்படியாய் கர்த்தர் உன்னை நடத்துவார் என்பதை சிந்திக்க வேண்டும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. 3 காரியம் கூட சொன்னேன், 4வதாக ஒரு காரியம் சொல்லி முடிக்கிறேன். இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்குது பிரியமானவர்களே, 33 வசனத்தை வாசிக்கிறேன். அக்கினி நடுவில் இருந்து பேசுகிற தேவனுடைய சத்தத்தை நீ கேட்டது போல யாதொரு ஜனமாவது கேட்டதும் உயிரோடு இருந்ததும் உண்டோ? தேவன் பேசுகிறார். பேசுகிற சத்தத்தை ஜனங்கள் கேட்டார்கள். ஆண்டவருடைய வார்த்தை அவர்கள் கேட்டார்கள். அக்கினியின் நடுவில் இருந்து பேசுகிற தேவனுடைய சத்தத்தை அவர்கள் கேட்டார்கள். இது எந்த ஜாதிக்கு யாருக்கு கிடைக்காத காரியம். கர்த்தருடைய சத்தத்தை கேட்டார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அவருடைய சத்தத்தை கேட்டார்கள். அவருடைய விரலினாலே கல்லிலே எழுதப்பட்டு கொடுத்தப்பட்ட பெரிய அவருடைய கையினால் கற்பலைகள் எழுதி கொடுக்கப்பட்ட வார்த்தையை பெற்றுக்கொண்டார்கள். 4வதாய் தேவனுடைய வார்த்தை அவர்களுக்கு கொடுக்கப்படுகிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அவரே வார்த்தையாய் இருக்கிறார் என்று புதிய ஏற்பாடு இன்றைக்கு சொல்லுகிறது. அந்த வார்த்தை பிரியமான ஆவியாய் ஜீவனாய் இருக்கிறது. இந்த வார்த்தையை கவனியுங்கள். இந்த வார்த்தையை உண்மையாய் உங்களுக்கு என்று எடுத்துக்கொள்ளுங்கள். உங்களோடு பேசின அந்த வார்த்தை அக்கினை நடுவிறது கத்தர் பேசின சத்தத்தை கேட்டார் கேட்டாங்க இல்லையா? இன்னைக்கு கத்தனமோடு கூட பேசி இருக்கிறார். நமக்கு தம்முடைய வார்த்தைகளை கொடுத்திருக்கிறார். அந்த வார்த்தைகளை கவனியுங்கள். இந்த வார்த்தையினால உங்களுக்குள்ள நல்ல சிந்தை உண்டாகட்டும், நல்ல நினைவுகள் உண்டாகட்டும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆறாத நேரத்தில் கேட்டோம் யோசேப்புக்கு பிரியமானவர்களே, கர்த்தர் வெளிப்படுத்தின அந்த காரியத்தின்படியாய் கர்த்தருடைய வார்த்தை அவனை புடமிடுகிறது. கர்த்தருடைய வார்த்தை புடமிடுகிறது. எதற்காய்? கர்த்தர் அவனுக்கு சொல்லி இருக்கிறவைகளை செய்து நிறைவேற்றி முடிக்கும்படியாய். எல்லாரும் சொல்லுங்கள் ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருடைய வார்த்தை அவனை புடமிடுகிறது. பிரியமானவர்களே, ஒவ்வொன்றாய் புடமிடுகிறார், ஒவ்வொரு ஒன்றாய் புடமிடுகிறார். ஆனால் பிரியமானவர்களே, முதல்ல சகோதரர்களை கொண்டு புடமிடப்பட்டான். அப்புறம் போத்திபார் மனைவியினால் புடமிடப்பட்டான். அப்புறம் பார்வோன் பான பாத்திரக்காரன் மறந்து போகிறான். 2 வருஷம் இன்னும் புடமிடப்படுகிறான். இப்பொழுது பிரியமானவர்கள், காலம் வந்துவிட்டது, வார்த்தை நிறைவேறுகிறது. அதனுடைய அர்த்தத்தை உங்களுக்கு சொல்லுகிறேன். அவனுடைய சகோதரர்கள் வந்த பொழுது அவனை கண்டவுடன் அவனை மன உடைந்து அழுகிறான், உள்ள பொங்குகிறது. ஏனென்றால்
அவர் வருகிறதற்கு முன்னதாகவே அவர்களை இருதயத்தில் மன்னித்து விட்டார். ஹல்லேலூயா. அவனை கர்த்தர் தம்முடைய வார்த்தையினால உருவாக்கினார். வார்த்தை அவனை புடமிட்டது. ஆகவே இப்ப வார்த்தை நிறைவேறுகிற காலம் கடந்து வருகிறது. வார்த்தை நிறைவேறுகிறது. எகிப்தில் அதிபதியாய் உயர்த்தப்படுகிறான். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நீங்கள் எந்த நல்லையிலிருந்து மீட்கப்பட்டிருந்ததை நீங்க சிந்திக்கணும். நீ எப்படி நடத்தப்பட்டு வருகிறீர்கள், நடத்தப்பட்டீர்கள், அதை வழியையும் உங்களை நடத்தினதையும் நீங்க சிந்திக்க வேண்டும். அது ஆச்சரியமான காரியம். அப்புறமா உங்களுக்கு வைக்கப்பட்டிருக்கிற தேசத்தை உங்களுக்கு தருவார், அதை நீங்க சிந்திக்க வேண்டும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமுண்டாவதாக. இதையெல்லாம் நினைத்து பார்க்காதனாலதான் சாமுவேலுடைய காலத்தில் ஜனங்களுக்குள்ள ஒரு பெரிய தோல்வி உண்டாகிவிட்டது. ஜனங்களை சீர்படுத்தும்படியாய் சொல்லுகிற காரியம் அதுதான். கர்த்தர் செய்த மகத்தான காரியங்களை சிந்தித்து பாருங்கள். வேற வழி இல்லை. அதை சிந்தித்து பார்ப்பீர்களானால் நீங்கள் கர்த்தருக்கு பயந்து உண்மையாய் அவரை சேவிப்பீர்கள். அப்பொழுது அவர் உண்மையாய் உங்களுடைய தேவனாய் இருப்பார். உங்களுக்கு எதிரான எல்லா சத்துருக்களை நிர்மூலமாக்கி இளைப்பாறுதலோடு உங்களை வாழ வைப்பார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஒரு காரியம் சொல்லி முடிக்கிறேன். இந்த சிவந்த சமுத்திரத்தை ரெண்டாய் பிளந்த காரியம், பிரியம் கர்த்தர் நடத்தின காரியம், எவ்வளவாய் சங்கீத புஸ்தகத்தில் திரும்ப திரும்ப அது பாடப்படுகிறது. அதை கவனியுங்கள். அதை கவனிப்பீர்களானால் நிச்சயமாய் உங்களுடைய வாழ்க்கையில மாற்றங்கள் உண்டாகும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சங்கீதம் திரும்ப திரும்ப இந்த வார்த்தைகளையே பாடலாய் பாடலாய் அன்றைக்கு பாடி இருக்கிற தாவீது திரும்ப திரும்ப எத்தனை முறை இந்த பாடலை பாடி இருக்கிறார். அதில் ஒரு வார்த்தை, அதிசயங்களை செய்கிறார். சிவந்த சமுத்திரத்தின் ஓரத்தில் கொண்டு வந்து கண்கள் காண அதிசயங்களை ஆண்டவர் செய்தார். இன்றைக்கும் அதிசயங்களை செய்வார். ஒருவரே அதிசயங்களை செய்கிற தேவனாய் இருக்கிறார். தம்முடைய வல்லமையை ஜனங்களுக்குள்ளே அன்னைக்கு விளங்க பண்ணினார். இன்றைக்கு அதிசயங்களை செய்வார். தம்முடைய வல்லமை நமக்குள்ளே விளங்க பண்ணுவார். அருமையான தேவ பிள்ளைகளே, சிந்தித்து பார்க்கும்படியாய் நாலு காரியம். ஒன்று, உங்களுடைய விடுதலையை நினைத்து பாருங்கள். உங்களை நடத்தினதை நினைத்து பாருங்கள். பிரியமானவர்களே, உங்களுக்கு என்ன கானான் தேசத்தை கொடுத்ததை சிந்தித்து பாருங்கள். உனக்காய் ஆயத்தம் பண்ணப்பட்டு உனக்காய் கொடுக்கப்பட்ட அது இசைஜனத்துக்காய் கொடுக்கப்பட்ட அந்த தேசத்தை, அந்த காரியத்தை சிந்தித்து பாருங்கள். அக்கினியின் நடுவிலிருந்து கர்த்தர் பேசின சத்தத்தை யாரும் கேட்கல. தேவனுடைய வார்த்தையை யாரும் இன்றைக்கு அறியவில்லை. ஆனால் கர்த்தர் தமக்கு தம்முடைய தன்னுடைய வார்த்தையை கொடுத்திருக்கிறார். வேதத்தை கொடுத்திருக்கிறார். இந்த வேதத்தில் அவரோட பேசுகிறவராக இருக்கிறார். அந்த வார்த்தையினால நம்மை நிச்சயமாய் நடத்துவார். அந்த வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில் நிச்சயமாய் நிறைவேறும். ஹல்லேலூயா. உங்கள் கையில் இருக்கிற வேதம், உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வார்த்தை அதில் இருக்கிறது, நிச்சயம் அந்த வார்த்தையை நிறைவேறும். கடைசியாக முடிக்கிறேன். மரியாள் சொன்ன வார்த்தை என்ன? தேவனால கூடாத காரியம் ஒன்று இல்லை என்று காபிரியேல் தூதன் சொன்னவுடனே, தேவனால கூடாத காரியம் ஒன்று இல்லை என்று காபிரியேல் சொன்னவுடனே அந்த அம்மா சொல்றாங்க, இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, உம்முடைய வார்த்தையின்படியே எனக்கு ஆக கடவுது. நீங்களும் சொல்லுவீர்களா, நான் ஆண்டவருக்கு அடிமை, ஆண்டவரே உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவுது, நான் ஆண்டவருக்கு அடிமை, உடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவுது. ஏனென்றால் தேவனால செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை. தேவனால செய்யக்கூடாத காரியம் ஒன்றுமில்லை. தேவனால செய்யக்கூடாத காரியம் ஒன்றுமில்லை. தேவனால செய்யக்கூடாத காரியம் ஒன்று இல்லை. ஹல்லேலூயா. பிதாவே, உம்முடைய கரத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். உடைய வார்த்தை உடைய வாழ்க்கையில் பலிக்கட்டும். ஆண்டவரே, அவர்களை இருப்பு கால வாயிலிருந்து கொண்டு வருகிறது உம்முடைய வார்த்தை ஏற்கனவே சொன்னபடியாக நடந்த காரியம். பிரியமானவர்களே, பிரியமான அருமையான தேவஜனமே,
அடுத்தபடியா இரண்டாவது காரியம் அவர்களை நடத்துவது ஆண்டவர் ஆச்சரியமாய் அவர்களுக்கு சொல்லி கொடுத்த காரியம் நடத்தினார் தேசத்தை கொடுத்தார் இதெல்லாம் வார்த்தையின்படியாய் நடந்தது நமக்கும் அப்படியே வார்த்தையின்படியாய் எல்லாம் கர்த்தர் நடத்தி முடிப்பாராக இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளு நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் ஹல்லேலூயா என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே ஆமேன் பிரியமானவர்களே பிதாவாக தேவனுடைய அன்பு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை ஆவியானுடைய ஐக்கியம் உங்கள் அனைவரோடு எப்போதும் இருப்பதாக ஆமேன் ஹல்லேலூயா கம்பீரமா சொல்வோம் ஹல்லேலூயா 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 கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் காட் பிளஸ் யூ